இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் புதிய கதைக்களங்களை கொண்ட திரைப்படங்கள் வந்து வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வந்து நம்மளுடைய சக்தி சவுந்தரராஜன் இயக்கி ஜெயம் ரவி லக்ஷ்மி மேனன் நடித்த மிருதன் அப்படிங்கிற திரைப்படம். தமிழ் சினிமாவில் வந்து இதுதான் ஜோம்பி ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாகிற திரைப்படம். இங்கிலீஷில் வந்து ஜோம்பிஸ் சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள் இருக்குது, ஆனால் தமிழில் வந்துட்டு ஜோம்பியை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின படம் வந்து இந்த மிருதனாக காணப்படுது. ஒரு ஊரில் ஜோம்பிஸ் பரவும் போல அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறார் ஹீரோ அப்படிங்கிறது தான் படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் டிக் டிக் டிக். இதுவுமே வந்து சக்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணி ஜெயம் ரவி நடித்த ஒரு திரைப்படம் தான். இந்த டிக் டிக் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் படமாக இது காணப்படுது. ஸ்பேஸில் வந்து நடக்கிறது தான் கதை. அதாவது பூமியை தாக்க வர ஒரு விண்கல்லை விண்வெளிக்கு போய் மிசைல் ஒன்றை வச்சு அழிக்கணும். அதுக்கு வந்து நம் எந்த ஒரு உலகத்தில் எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிற ஒரு லொக்கரையுமே திறக்கக்கூடிய ஹீரோ தான் நம்ம ஜெயம் ரவி. ஸோ அவரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஜெயிலில் இருந்து. அவரை வந்து ஜெயிலிருந்து வெளியில் எடுத்து நீ வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து ஒரு வேறு நாட்டாக்கள் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த மிசைல் ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த விண்கலை தகர்க்க முடியும். வேறு எந்த நாட்டில் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிசைலை வச்சுமே அந்த விண்கலை தகர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து ட்ரெயின் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. அங்கால் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கதை போகும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் மூணாவதாக டெடி. இதுவுமே வந்து சக்தி சவுந்தரராஜன் தான் டைரக்டர். இது வந்து ஆர்யா சாயிஷா வந்து நடிச்சிருப்பாங்க. இதோடைய ஸ்டோரி வந்து என்னென்னா, சாயிஷாவுடைய ஆன்மா வந்து ஒரு டெடிக்குள்ளே வந்துட்டு போகுது, ஒரு பொம்மைக்குள்ளே, கரடி பொம்மைக்குள்ளே. அதுக்கப்புறமா அந்த கரடி பொம்மை வந்து வேறொரு ஊருக்கு போகுது, வேறொரு நாட்டுக்கு. ஸோ ஆர்யா அங்கே போய் அந்த கரடி பொம்மையை கண்டுபிடிச்சாரா, மறுபடியும் சாயிஷாக்குள்ளே அந்த ஆன்மா வந்துச்சா அப்படின்றது தான் ஸ்டோரி. அங்கே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக டெவலப் ஆகும் ஸ்டோரி. இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் வந்து கேப்டன். இதுவுமே வந்துட்டு ஒரு சக்தி சவுந்தரராஜன் வந்து ஆர்யாவை வச்சு எடுத்த ஒரு படம். இந்த படம் வந்து என்ன தான் இப்போ அயலான் ரிலீஸ் ஆக போதுனாலும் முதல் முதல் தமிழில் ஏலியன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்த படம், அந்த கான்செப்டை கொண்டு வந்த படம் வந்து இந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிற படம். இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பேசிக்கான கதை அப்படி என்னென்னு சொன்னால், ஏலியன்ஸ் வந்து ஒரு காட்டு பிரதேசத்தில் வாழுது. அதில் தாய் ஏலியன் வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே அதில் முட்டைகளை போடுது. பக்கத்து இருக்கிற தொழிற்சாலையில் வந்து வார கழிவுகளால் மனித நடத்தைகளால் வந்து பாதிக்கப்படுது அதோடய குட்டிகள். அதனால் ஏலியன்ஸ் மனுஷனை அட்டாக் பண்ணுது. ஸோ ஆர்யா வந்து இந்த ஏலியன்ஸை அழிச்சாரா, இந்த ஏலியன்ஸ் கூட அதுக்கப்புறம் எப்படி இந்த ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுலேருந்து மக்களை காப்பாற்றினார், அது சம்மந்தமாக தான் கதை. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஏலியன் சிஜி தான் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த படம் ஃப்ளப் பண்ணாலுமே நம்ம ஒரு தரம் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல படம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் வந்து மாயவன். இது வந்து 2017 சி வி குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த படம். இது வந்து தமிழில் வந்த படங்கள்லேயே எத்தனை தரம் திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு கூடு விட்டு கூடு பாயிற கதையை மையமாக கொண்ட ஒரு படம் தான் இந்த மாயவன். அதாவது வந்து ஒரு வில்லன் வந்து பல கொலைகளை பண்ணுறான் கூடு விட்டு கூடு பாஞ்சு. அவன் வந்து எப்படி அந்த வில்லனை வந்து ஹீரோ வந்து கட்டுப்படுத்துகிறாரு, எப்படி அந்த கூடு விட்டு கூடு பாயிற சக்திகளை எப்படி அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸோட சொன்ன படம் தான் மாயவன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், 2017 வந்த படம். ரொம்ப அலுப்படிக்காமல் நல்லா வந்து ஸ்க்ரீன் பே போகும். நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிற படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோச்சடையான். ரஜினி சார் வந்து 3D இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணார். இந்த படத்தில் வந்து பொம்மை நடிக்கிற மாதிரி தான் இந்த படமே வந்துட்டு இருக்கும். நம்ம மனுஷர்கள் மாதிரி இருக்காது, ஃபுல் அனிமேட்டட் ஃபில்ம். இதில் வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தது. அதாவது தீபிகா படுக்கோன்லாம் அடையாளமே தெரியுதில்ல, ரஜினியை பார்த்தா அடையாளம் தெரியல, அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இதுவுமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி தான், ஒரு புது கதைக்களம், ஒரு புது முயற்சி தான் இந்த திரைப்படம். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம கட்டாயமாக பார்க்கலாம். பார்க்காதவங்க ஒரு தரம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற படம் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தெரிஞ்ச ரஜினி சார் நடித்த எந்திரன், தமிழ் சினிமாவின் உச்சக்கட்டம் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற படம். முதல் முதல் தமிழ் சினிமாவிலேயே வசூல் வேட்டையை நடத்தி காட்டின படம். இதுவரைக்கும் இந்த எந்திரன் 1 அதோட 2.0 இந்த ரெண்டு படங்களுமே வந்த வசூலை எந்த ஒரு படமுமே பிரேக் பண்ண வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது, பிரேக் பண்ணலை. சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருப்பார். நிறைய அமேசிங்கான சீன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் தான் இந்த படம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த எடிட்டிங், இந்த சிஜி ஒர்க்ஸ், அதெல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரோபோவை வந்து மனுஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்குற அளவாக விளைவுகளை சொல்லுது. அவர் நல்லதுன்னு நினச்சி கொடுத்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த ரோபோவை வந்து நிறைய உணர்வுகளை தூண்டி, கோபம், காதல் போன உணர்வுகள் வந்து அந்த கோபத்தால் மனுஷ குலத்துக்கே ஆபத்தாக மாறுது.
அதுக்கப்புறம் எப்படி வந்து ஹீரோ வந்து இந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணி மனித குலத்தை காப்பாற்றினார் அப்படின்னு தான் கதை. டபுள் ஆக்டிங்கில் ரஜினிகாந்த் நடிச்சப்பார், பார்க்காதவங்க பார்த்துருங்க. எட்டாவது படம் வந்து 2.0. இந்த எந்திரன் ஒன்னோடைய பார்ட் 2 மாதிரி தான் இந்த 2.0 சங்கர் எடுத்திருப்பார். இதுலேயுமே வந்துட்டு ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங். முதலாவதில் எந்த ரோபோட் வந்து மனித உயிரினங்களுக்கும் வந்து ஆபத்தாக அமைஞ்சுதோ அந்த ரோபோவை வச்சு இன்னொரு அரக்கனை அழிக்கிறது தான் இந்த கதை. அதாவது செல்ஃபோனால் ரேடியேஷன்ஸால் பேர்ட்ஸ் ஆகிறதால ஒரு மனுஷர் இறந்து அவர் ஆவியை இறந்த பேர்ட்ஸோட ஆவியோட சேர்த்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவி மாதிரி உருவெடுக்கார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபோனையுமே உறிஞ்சி எடுக்கார். அக்ஷயகுமார் அந்த ரோல் பண்ணியிருப்பார். உறிஞ்சி எடுத்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராவை வந்து உருவாகிறாரு. அதை வந்து எப்படி நம்மளுடைய சயின்டிஸ்ட் டாக்டர் வசீகரன் ஹீரோ வந்து அழிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து எந்த ஒரு ரோபோ வந்து கெட்ட ரோபோவாக மாறிச்சோ எந்திரனில், அந்த ரோபோ தான் கடைசியில் மக்களை வந்து காப்பாற்ற போகுது. ஸோ அதை வச்சு தான் இந்த கதை வந்து. பார்க்காதவங்க பார்த்துருங்க, ரொம்ப நல்ல படம். இந்த லிஸ்ட்டில் நாங்கள் 9வது 2 படம் வச்சுருக்கோம், பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 கண்டினியூ ஆகுது பார்ட் 2. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஜெயம் ரவி, கார்த்திக், விக்ரம் பிரபு அப்படின்னு எல்லா, பிரகாஷ் ராஜ், அப்படி தமிழ் சினிமாவோட எல்லாருமே வந்து. இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யா ராய் நிறைய நாளைக்கு அப்புறம் நடிச்சிருந்தாங்க, த்ரிஷா, அப்படி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம் தான் இது. வந்து புராதன சோழர் வரலாற்றை வந்து மையப்படுத்தி கல்கி எழுதின அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற புக்கை தான் இந்த கதையாக வந்து எடுத்திருக்காங்க படமாக. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பார்ட் 2 வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க, மற்றபடி அது பார்ட் 1 இருக்கட்டும் பார்ட் 2 கிளைமேக்ஸ் வரைக்குமான இதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் தமிழராக இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்கள். இது தமிழர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை ஏற்படுத்துவோம், நம்மளை பரம்பரையில் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற 10வது திரைப்படம் வந்து அயலான். இது வந்து இன்னுமே ரிலீஸ் ஆகலை, ஆனால் பரந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ 4000 மேற்பட்ட சிஜி ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ஒரு புது முயற்சியில் எடுத்திருக்காரு. தமிழில் கேப்டனுக்கு அப்புறமா வந்து இந்த படம் தான் ஏலியன் படம் வருது. ஸோ கேப்டன் வந்து ஃப்ளப் ஆயிடுச்சு, ஆனால் இந்த படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் பொங்கல் அன்றைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க, ரகுல் பிரீத் சிங் அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சரோட மியூசிக். ஸோ ஏஆர் ரஹ்மான் சரோட மியூசிக்குமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனுக்கான அந்த ஹைப்பை வந்து ஏற்றி விட்டுட்டு. ஸோ லெட்ஸ் சீ எப்படி படம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சு போயிட்டு, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் விடை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாகித்யன் ஜே. டாடா காய்ஸ்.